Hello friends, welcome to Mommo Samayal. இன்னைக்கு பண்ண போற டிஷ்ஷோட நேம் கீ ரைஸ். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஒரு தக்காளி வெட்டினது, கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு பல்லாரி நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் ஒன்று, தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் அண்டிப்பருப்பு, கிஸ்மிஸ், தாளிக்கிறதுக்காக தற்கோலம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு கப் அரிசி, தேவையான அளவுக்கு நெய். அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஒரு கப் அரிசிக்கு 4 ஸ்பூன் வரைக்கும் நெய் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். இப்போதைக்கு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். மீதியாக அண்டிப்பருப்பு வரும்போது விட்டுக்கலாம். இப்போ தாளிக்க வச்சுருந்த தற்காலம், கிராம்பு 4, ஏலக்காய், பட்டை இவ்வளோத்தையும் போட்டு நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். கீ ரைஸ் ஒரு 3-4 நிமிஷத்தில் ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சுக்கலாம். ஜஸ்ட் அந்த உள்ளி வதங்குற டைம் மட்டும்தான் இது டைம் எடுக்கும். ரொம்ப வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்தே போட்டுக்கலாம். நீங்க மார்னிங் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஃபாஸ்ட்டாக குக் பண்ணணும், என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற நேரத்தில் நீங்கள் இதை பண்ணியே முடிச்சுக்கலாம். உள்ளி கொஞ்சம் ஃபாஸ்டா வதங்குறது தாண்டி கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்க புதினா இலையும் சேர்த்துக்கலாம். இப்பவே சேர்க்கிறது ஏன்னா கொஞ்சம் வதக்கும் போது நல்லா சுருண்டு வதங்கிடும், அதோட ஃப்ளேவர் கூட நல்லா வரும். அதனால தான் ஏன்னா எல்லாருக்கும் புதினா இலை பிடிக்காது, பார்த்தாங்கன்னா எடுத்தே வச்சுப்பாங்க. அதான் இப்பவே நம்ம வதக்கிடலாம். 2 ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பச்சை வாசம் போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் தக்காளி போதும், ரொம்ப வேகணும் அப்படின்னு இல்லை, மீடியமாக வெந்ததும் நம்ம தண்ணி சேர்த்து அரிசியும் போடுவோம். இப்போ நான் எடுத்திருக்க 1 கப் அரிசிக்கு அதே கப் அளவில் 1.5 கப் தண்ணி விட்டுருக்கேன். 1-2 கப் வரைக்கும் தண்ணி விட்டுக்கலாம், அது வந்து அரிசியை பொறுத்து இருக்குது. இப்போ ஊற வச்சிருந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி கொஞ்சம் பழைய அரிசி அப்படின்னா 2 கப் கிட்ட வர தண்ணி பிடிக்கும், புது அரிசினா 1-1.5 கப்ல போடும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. இனி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், லைட்டா டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இனி மூடி போட்டு 2-3 விசிலுக்கு விட்டுடலாம். விசில் அடிச்சு முடிஞ்சிடுச்சு. அண்டிப்பருப்பு தாளிக்கிறதுக்காண்டி நெய் விட்டுக்கலாம். அண்டிப்பருப்பை வறுத்துக்கலாம். அது லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துட்டு கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துக்கலாம். இதையும் பார்த்தீங்களா நல்லா வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது அழகா இருக்குது. இதில் இப்போ தாளிச்சு வச்சிருக்க அண்டிப்பருப்பு கிஸ்மிஸை சேர்த்துக்கலாம். கூட மேலே கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா நல்லா வெந்து வந்து இனி இதை ஒரு பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். டேஸ்டியான கீ ரைஸ் ரெடி.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. வீட்டில் எதையும் செய்து பாருங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.